सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान कनस्वरूपं ज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरुन्रुदूपल् त्रिवेङ्कटमुडयान् ஆறொன்று சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானே அமையாதோ, தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நல்ல நாள், உத்தராயண புண்ணியகாலம், சங்கராந்தி பண்டிகை. ஆகையால இந்த சுபமான தினத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகம், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருந்து கொண்டு ஐகம் ஆமுஷ்மிகம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான பலன்களையும் பெற்று பரமானந்தம் அடைய வேணும் என்று சுவாமி தேசிகன் திருவடிகளிலே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிச்சிருக்கேன். பெருமாள் பண்ற உபகாரங்களை சுவாமி பட்டியலிட்டு காட்டுகிறார். என்னென்ன மாதிரி உபகாரம் பண்றதுக்காக இதுக்கு முன்ன நாம பார்த்தோம், பத்யுகம் பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசுவனாம் வான காமையே அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தடே என்ன சொன்னது. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும், பேர்பட்ட ஐஸ்வர்யம் பிரஜானாம் பத்யு, பிரஜாபதியாக இருக்கிற ஐஸ்வர்யம், பசுபதியாக இருக்கிற ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். நான் ஒரு யமுனா தீரத்துல ஒரு கதம்ப விரட்சமாகவும் குந்த விரட்சமாகவும் இருந்து அந்த கண்ணனுடைய லீலைகளை நான் அங்க மரமா இருந்து பாக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சில சுவாரஸ்யம் இருக்கு. இங்க சொல்லச்சு கோபால வம்சத்தில சொல்ற ரெண்டு மரங்கள் தான் கண்ணனுடைய லீலைய முழுசா பார்ப்போம். அந்த குபேரனுடைய குமாரர் நலகோபரர் அவளுடைய சாப வசத்தினால இந்த இடத்துல தான் ரெண்டு மரமாக திருவாயிரப்பாடையில் யசோத நந்தகோபருடைய கிரகத்தில் பின்பக்கம் வாசப்படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளின்னு சொல்லி சொன்னோம். கண்ணனுடைய பாலகேளி என்ன, யசோத பிராட்டி உள்ள காரியமாக போயிடுவா, நந்தகோபுரம் வெளில போயிடுவா, வேற யாரும் இருக்கவும் மாட்டா அந்த இடத்துல. கண்ணனுடைய விளையாட்டம் முஷா பார்க்கறது யாருன்னாக்க இந்த ரெண்டு மரங்கள். அந்த உரலை இழுத்துண்டு வரைச்சே பார்க்கணும், அதை பார்த்தது யாரு, இந்த ரெண்டு மரங்கள். அந்த மாதிரி கண்ணனுடைய எவ்வளவு கேளியும் பார்க்கறதுக்கு யமுனா தீரத்துல நான் கதம்ப விரட்சமாகவோ குண்ட விரட்சமாகவோ இருக்கணும் எனக்கு, அது இருந்தா போறோம் சின்ன பிரார்த்தனை பண்றேன். ஆஜன்ம தாசு சிக்கத்தாசுன்னு ஆழ்வான்
மங்களாசாசனம் பண்றார். யமுனா நதியில அந்த ஓரத்துல இருக்கிற மணல்ல ஒரு மணலா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு ஒருத்த மணலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, கண்ணனுடைய திருவடி படுறது அப்படி அந்த திருவடி பட்டதுன்னு போறோம் எனக்கு, அதை காட்டிலும் பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லை. ஆ ஜென்ம தாசு சிக்கத்தான் சொல்லு சொல்லி ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற அசிமான் கிறிஸ்தவத்துல. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நம்ம எண்ணம் நமக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னா, அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்துறவரும் அந்த பெருமாள் தான். அத்தான் இதுக்கு மின் உபகாரத்துல பெருமாள் பண்ற உபகாரத்துல சுவாமி சாதிச்சார். ஊனேறு செல்வத்து பதிகத்துல கூற குலசேகர ஆழ்வார், எப்படி விருந்தினேரோ படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு எப்படி பிரார்த்தனை பண்ணேரோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும் அளவுக்கு நமக்கு வைராக்கியத்தை கொடுத்து உபகாரம் பண்ணவர் பெருமாள் என்பதை சொல்லி சொன்னார். பத்திரான ஐஸ்வர்யம் ஊனேறு செல்வத்து வித்யாதிகளின்படியே பரம புருஷார்த்தத்திலே பிரயோஜனாந்தர நிரபேட்சமாக பிரதிஷ்டிதமான சங்கத்தை ஜனிப்பித்ததும், பிரயோஜனாந்தர நிரபேட்சமாக பிரதிஷ்டிதமான சங்கத்தை, ஒரு புருஷார்த்தத்தை ஒரு புருஷன் அர்த்திக்கிறான்னாக்க பிரயோஜனாந்தரத்தை கொடுத்து தான் உத்தேசித்து தான் அர்த்திப்பான். ஆனா பரம புருஷார்த்தமாக இருக்கிற பகவத் கைங்கரியத்தை நான் அர்த்திக்கச்சு, எந்த ஒரு பிரயோஜனத்தையும் உத்தேசிச்சு நான் அர்த்திக்கல. அந்த கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தமாக நான் பண்றேன்னே. அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டிதமான சங்கம், அந்த பிரதிஷ்ட நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நினைவு அதை ஏற்படுத்தினது செம்பெருமான் என்பதை சொல்லி சொன்னார். துணியேன் இனி நின்னருள் அல்லது எனக்கு நின்னிலங்கு பாதமின்றி மற்றவற்றிலேன் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன் இத்தியாதிகளின்படியே பரமஹிதத்தில் சம்சய விபர்ய சரண்யாந்தர பிரசங்கமற்ற துணிவை நிலைநிறுத்தினதும். தத்துவத்தை சொன்னேர், அடுத்தது ஹிதத்தை சொல்றேர், அப்புறமா நடுவுல புருஷார்த்தத்தையே சொல்ற. தத்துவ ஹித புருஷார்த்தங்கள்ல நம்ம மனச நிலைக்க வைக்க சுனிஷ்டா விஜான அதிகாரம்னு ஒரு அதிகாரம், அது ராசித்திரத்துல நமக்கு தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல நிஷ்ட இருக்குன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு அதுக்கு ஒரு அபிஞானம், ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை சொல்றதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஹிதத்தை பத்தி சொல்லி சொல்ற, இதுக்கு முன்ன தத்துவத்தை பத்தி சொன்ன, புருஷார்த்தத்தை பத்தி சொன்ன, இப்போ ஹிதத்தை பத்தி சொல்ற. நமக்கு ஹிதமாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு புருஷார்த்தத்தை பெறுவது தான். அப்போ பரம புருஷார்த்தத்தை விரும்புபவர்களுக்கு, நம் போன்ற அகிஞ்சனர்களுக்கு ஹிதமாக இருப்பது அவன் திருவடிகளிலே சரணாகதி செய்வது தான் என்பதுதான். இதுல ஒரு நிஷ்ட ஊனம் இருக்கு. கிருதகத்தியா பிரதீட்சந்தே முத்தியம் பிரேமிவா தித்தியம் என்று சொல்ற அந்த அதிகாரத்துல வரைச்சு நாம் எல்லாம் வரைச்சு எல்லா சமயத்திலையும் இன்னும் என்னைக்கு வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாம போறோம்னாலும் கூட நீ எவ்வளவு நாள் ஓடுமோ இருந்துட்டு வா, அப்புறமா நான் ஞாயிற்றும் போறேன்னு சொன்னா கூட அந்த கடைசி நாளுக்கு போய் இப்ப இது வரைக்கும் நீ ஏற்கனவே சொன்னையே போருமா வரையா அங்க வந்து கைங்கரியம் பண்றையான்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்கு அதை பார்த்துட்டு வரேன்னு தான் நாம சொன்னோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாசனை அவித்யா வாசனையோட கூட இருக்கிற நமக்கு ஒன்னையும் ஒண்ணுதான் சீதமானது, அவன் திருவடியில சரணாகதி அடையிறது, அவன் திருவடியை பற்றி கொள்வது, அது ஒண்ணுதான் நமக்கு சீதம் என்பதை சொல்றது.
துணியேன் அல்லது எனக்கு அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பாம் துணியேன் இனி நின்னருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மருதூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி என்று சொல்றார். இப்போ இந்த இடத்துல சொல்ற திருவேணிரத்தம் திருவரங்கத்தில் இருந்துள்ள இருக்கிற ரங்கநாதனை பத்தி சொல்ற பாசனம் இது. பெரிய பாசனம் துணியேன் இனி நின்னருள் இல்லது எனக்கு எனக்கு தத்துவஞானம் வந்துடுது. உனக்கு நான் சேகபூதன் என்கிற ஞானம் எனக்கு வந்துடுச்சு. எனக்கு தத்துவஞானம் வந்த பிற்பாடு எனக்கு ஹிதத்துல வரச்சையும் ஒரு தீர்மானம் தான் இருக்கு. என்னால கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லை, அதுக்கு சக்தியும் இல்லை ஞானமும் இல்லை. அப்படி இருக்கிற எனக்கு மோட்சம் வேணுன்ற ஒரு தீவிரமான அபிசந்தி இருக்கு, ஆசை இருந்தது. அப்போ அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பெறுவதற்கு கைங்கரியம் செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த வழி உன் திருவடியே சரணமாக பற்றுவது தான். ஆகையால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நின் அருள் அல்லது எனக்கு துணியே இனி நன் அருள் அல்லது எனக்கு என்ன உன்னுடைய தய தவிர வேற எதுவுமே எனக்கு நன்மை பயக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்கிறார். பணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பான் துணியேன் என நின்னருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மருதூரா பணியா எனக்கு ஒய்யும் வகை பரஞ்சோதி ஜோதிஷான் ஜோதிஷன்னு சொல்ற அப்படியே ஸ்ருதியினுடைய சப்தங்கள், ஸ்ருதியில பெருமாள் சொல்லப்பட்டிருக்கிற சப்தங்கள் தான் பரஞ்சோதிஷன்னு சொல்லி சொல்றது. அதே சப்தத்தை அப்படியே கொண்டு வர அப்போ அவர் பார்த்து கேட்கிற மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி எனக்கு உய்யும் வகை பணியாய் நான் எப்படி உய்வது என்பதை மிக அனுகிரகம் புகழ் ஒன்றில்லாவடியும் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடைய திருவடி வாரத்திலே தன்னுடைய பரத்தை சமர்ப்பிக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிப்பது தான் தனக்கு சித்தமானது என்பதை எம்பெருமான் நமக்கு தெரியப்படுத்தார். அது ஒரு பெரிய உபகாரம், அதில் ஒரு அத்தியவசாய ஞானம், தீர்மானமான ஒரு எண்ணம். துணியேன் இனி நின்னருள் அல்லது எனக்கு நின்னிலங்கு பாதமன்னி மற்றவற்றிலேயேன் அப்படின்னு குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலே நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவிந்திலேன் புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனித நின் நிலங்கு பாதமன்றி மற்றொருவற்றிலேன் நின்றனே. திருச்செந்தபுரத்தில் திருமிசை பிரான் சொல்லி சொல்றேன். அந்த திருமிசை ஆழ்வாருக்கு பிரான்னு சொல்ல சொல்றேன், வேற எந்த ஆழ்வாரையும் பிரான்னு சொல்ல சொல்றேன். அது அவருக்கு ஒரு ஏற்றம், அதுதான் அவர் சுவாமியாக இருக்கு. குலங்களாய ஈரண்டில் ஒன்றிலும் பிறந்திலே என்ன சாத்திரவர்ணியத்துல சொல்லச்சு, நான் எதுலையுமே நான் பார்க்கல, அதுக்கும் நிகிருஷ்டமான ஒரு ஜாத்தியில நான் இருந்துருக்கிறேன். அப்போ நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவீன்றிலேன் அப்படின்னு, அதாவது நான் நான்கு வேதங்கள் அதுதான் நமக்கு பரம புருஷார்த்தத்தை கொடுக்க வல்லது. மாதா பிதரு சாஸ்திரேபியா பத்தலதரம் சாஸ்திரம் என்று சொல்றார். ஆயிரம் அம்மா அப்பாக்கள் நம்மளிடத்துல எவ்வளவு பரிவோடு இருப்பாளோ அதை காட்டிலும் பரிவாக சாஸ்திரங்கள் நம்மிடத்துல இருக்கின்றன என்று சொல்றார். வேதா சாஸ்திரா பரநாஸ்தி நகைவு கேசவாத்பரம்
வேதத்தை காட்டிலும் வேற ஒரு பெரிய சாஸ்திரம் இல்லை. அவைதான் நமக்கு நன்மை பயக்கக்கூடியவை. நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நான் வென்றிலேன். அப்போ நற்கலைகளாக இருந்திருக்கிற நான்கு வேதங்கள், அந்த வேதாத்தியனம் பண்ணவும் நான் இல்லை. அப்போ அத்தியனம் பண்ணலைன்னாக்கா அனுஷ்டானம் இல்லை. அத்தியனம் பண்றதுன்றது இருக்க அனுஷ்டானத்துக்கு சும்மா அத்தியனம் பண்ணல, அத்தியனமே பண்ணல, அனுஷ்டானமும் என்கிட்ட இல்லை. புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன். சரி, சமத மாதிரி சம்பத்தானா இருக்கா? அதுவும் இல்லை. என்னுடைய புலன்கள்லாம் எப்படி எப்படி எல்லாம் போக சொல்றதோ அப்படியெல்லாம் போகும்படியாக புலன்கள் போற வழியில என் மனசும் போயின்னு இருக்கு, மனசு போனா ஆத்மாவும் அப்படியேதான் போயின்னு இருக்கு. புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புண்ணிதான், அதுக்கு மேல இல்லை. எனக்கு என்னதான் இல்லை அப்படின்னா, நான் சப்தாதி விஷயங்கள்ல அகப்பட்டிருக்கேன். ஆகையால என்னை பொறுத்த வரைக்கும் நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் அமீசனே. இலங்குன்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். பெருமாளுடைய திருவடி சாச்சல்யமாக பிரகாசிக்க, அந்த ஜாஜல்யமாக பிரகாசிக்கிற திருவடி தவிர மற்றோர் பற்றிலேன் கண் ஈசனே, வேற பற்று எனக்கு எதுவும் இல்லை. இந்த எம்பெருமானுடைய பரமபொருள், அதாவது திருவடிகளே நமக்கு பரம பிராப்தியம், அதுதான் பரமஹிதமாக இருந்துருக்கு என்று சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரத்துக்கு பெருமாள் உபகாரம் பண்றேன். இதுக்கு காரணம் பெருமாள் பண்ற உபகாரம் அப்படின்னு, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆழ்வார் பாசுரமும் கம்பீரமான பாசுரங்கள். என்னான் செய்கேன் யாரே களைகேன் என்னையன் செய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். கண்ணார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாய், சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் விடித்தே சில காணே. அற்புதமான பாசம். அந்த இந்த பத்து பாசரங்கள் தான், அமுதன் விஷயமான பத்து பாசரங்கள் தான் நமக்கு இன்றைய தினம் திருவாய்மொழியே காண்பிச்சு கொடுத்து. அதுவும் இந்த மாதிரி மாரியம் மாசத்துல ஒருத்தர் கோலம் போட்டுன்னு இருக்கா, கோலம் போட்டுன்னு இருக்கச்சு, வாரா வருவாய் மாயா மூர்த்தியாய் ஆறா அவங்காய் அடியே நாவியாகவே தித்திப்பாய் என்ன, அப்படியே அர்த்தப்பட்டியோடு இருக்கிற பாசுரங்கள். இந்த பாசுரங்களை சொல்லி சொல்லிட்டு வரா. அப்போ அங்கு அந்த இடத்துல இருக்க ஓரா உடனே மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துளை பத்தொன்னா, ஆயிரம் பாசுரத்துல இந்த தசக்கம்னு சொல்லச்சு. இந்த தசக்கமே இப்படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறதுனாக்க ஆயிரம் பாசுரங்கள் எவ்வளவு கம்பீரமாக இருக்கும். நாதம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அம்மணி இடத்துல கேட்கிற, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்படியே கேட்டு கேட்டுட்டே போய் திருக்குறுகுருக்கு போய் அங்க மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தை சேர்த்தவா, அவ கண்ணினும் சிறுத்தாம்ப உபதேசம் பண்ண கண்ணினும் சிறுத்தாம்பையே மந்திரமாக அவர் இது பண்ணி தியானம் பண்ணி நம்மாழ்வார உபாசனம் பண்ண நம்மாழ்வார் யோக திசையில சாட்சா மொழி திருவாய்மொழி ஆயிரம் என்ன நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் அவருக்கு நம்மாழ்வார் சாசனைகளுக்கு உபதேசம் பண்ணார். ஆகையால தாளம் வழங்கி தமிழரை இன்னிசை தந்தவள்ள நம் நாதமுனைகள் என்று சுவாமி தேசிகன் அவரை சாதிச்சிருக்க அவரை கொண்டாடிருக்க. இந்த பாசுரத்துல சொல்ற என்னான் செய்கேன் என்ன சொல்ற, அப்ப இந்த திருக்குழந்தையில அதி கம்பீரமான மதல்களோடையும் கோபுரத்தோடையும் இருந்துருக்கிற இந்த திருக்கோவில்ல இப்படி உத்தான சாயியா பெருமாள் பயணிச்சுருக்கிற, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன்னுடைய நீ கொடுத்த ஞானத்தை கொண்டு நான் உனக்கு சேகர்பூத்தன் என்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னை என் செய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
அப்ப என்ன உன்னால் எல்லாம் உன்னை தவிர வேற யாரும் என்ன ரசிக்கிறவா யாரும் இல்லை. சரி சரி என்ன பண்ணுவோம், அப்ப தேவதாந்திரங்கள் கிட்ட போக முடியாது. இன்னொரு ஜீவன் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்ல ஒழுகுகளிலே கட்டி இருப்பார் போலே காராங்கிருஷே கனகசின் கலையாபி பந்தா என்றெல்லாம் சொல்றார். அந்த மீதி தேவதைகள்லாம் தங்க சங்கிலியால ஜெயில கட்டி போட்டிருக்கா, நம்மளை இரும்பு சங்கிலியால ஜெயில கட்டி போட்டிருக்கா. அவ்வளவுதானே தவிர ரெண்டு பேரும் சம்சாரமாகிற ஒரு சிறையில தான் நம்ம இருந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப நாம சொல்லச்சு அழுவார் சாதிக்கிறார், நம்ம அழுவார் சாதிக்கிறார். என் சுரூபத்துக்கு ஏற்றதான உன்னுடைய சேஷவர்த்தி உனக்கு சேஷவர்த்தி, அந்த சேஷவர்த்தியே நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரட்சகனாக இருக்கிறது ஒன்னு தவிர வேற யாரும் தெரியல. ஆகையால சரி அப்படி ரட்சிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னா, என்னால கர்மயோகம் பண்ண முடியாது, ஞானயோகம் பண்ண முடியாது, பக்தயோகம் பண்ண முடியாது, எனக்கு இருக்கிறது எல்லாம் உன்னுடைய திருவடி உண்டுதான், அந்த திருவடியை நான் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆத்ம வஸ்து இருக்க எத்தனை நாள் வரைக்கும் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் உன்னுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஆத்மா நிச்சயம், ஆத்ம வஸ்துக்கு அழிவே கிடையாது. எத்தனை நாள் வரைக்கும் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் கைங்கரியம் பண்ணணும்னாக்க எல்லா நாளும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை. அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அவர் திருவடியை தான் நாம பற்றி கொள்ள வேணும்னு சொல்லி அந்த ஹிதத்துல நமக்கு ஒரு திருடமான ஒரு ஞானம், பரமஹிதத்தில் சம்சய விபர்ய சரண்யாந்தர பிரசங்கமற்ற துணிவை நிலைநிறுத்தினார். என்ன அழகா சம்சயம், என்ன எப்படிப்பட்ட சம்சயம் வரலாம், அதிநீச்சமாக இருந்து இருக்கிற என்ன பெருமாள் எப்படி ரட்சணம் பண்ணுவேன்னு ஒரு விதத்துல சம்சயம் வரலாம். இல்ல பெருமாளுடைய காருண்யத்துல ஒரு சம்சயம் வரலாம், பெருமாளுடைய சர்வசக்தி மத்தத்துல ஒரு சம்சயம் வரலாம். மீதி யாரையானாலும் காப்பாத்தானா காப்பாத்த முடியும், என்ன காப்பாத்துற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கான்னு ஒரு சந்தேகம் வரலாம். இப்படியெல்லாம் சம்சயம் இல்லாதபடி தன்னை ஏத்துப்பாரான்ற சம்சயம், இது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் பெருமாளுக்கு ரட்சகனாக இருக்கிறதுக்கு வேண்டிய தகுதிகள் எல்லாம் இருக்கான்னுட்டு ஒரு சம்சயம். இப்படியெல்லாம் சம்சயம் இல்லாமல் எம்பெருமானுடைய சகஜ காரண்யத்தை முன்னிட்டு எம்பெருமான் தம் போன்ற அதி நீச்சர்களுக்கும் புகழாக இருக்கிறார் என்பதில் ஒரு திருடமான எண்ணத்தோட சம்சய விபர்யம், விபர்யம்னாக்க விபரீதமாக எதிர்மறையான பொருள். ரக்ஷகனை போய் அவரை விபரீதமா நமக்கு அனுகிரகம் பண்றவரை போய் நிகிரகம் பண்றதா நினைக்கிறது இருக்க அது விபர்யம். அந்த மாதிரி எண்ணம் இல்லாமலும் சரண்யாந்தர பிரசங்கமற்ற பெருமாள் தவிர வேற யாரையும் நாம ரக்ஷகனாக ஏற்றுக்கொள்வது இல்லை என்கிற ஒரு சித்தாந்தத்தோடு இருக்கிறது. அந்த துணிவை நிலை நிறுத்தினதும் அதை நம்ம மனசுல நிலை நிறுத்தினது யாருன்னு இந்த பெருமாள் தான். ஆகையால இந்த பெரிய மகோபகாரம் இது, இந்த உபகாரத்தை பண்ண பெருமாள் என்று சொன்னான். துணியே நின் அருள் அல்லது எனக்கு நின்னிலங்கு வாதமன்னி மற்றோரு பத்திலே உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன் இத்தியாதிகளில் படியே பரமஹிதத்தில் சம்சய விபர்ய சரண்யாந்தர பிரசங்கமற்ற துணிவை நிலை நிறுத்தினதும் வல்ல பரிசு வரிவிப்பரலே என்கிறான்.
செய்கிறபடியே ஆயத்தனமாக ஆச்சாரிய முகத்தாலேயாதல் பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே என்கிற ஸ்வவியாபாரத்தாலேயாதல் வசீகரண விசேஷத்திலே நம்மை உத்யுக்தராக்கினதும் எல்லையாக அபவர்க்க உபாயத்திலே பரியவசிப்பிக்கிற சுகிருத விசேஷத்தை விளைத்ததும் அனுகம்பையினுடைய அவாந்தர உபகாரங்கள் வல்ல பரிசு வருவிப்பறரே என்கிறபடியே இப்பதான் தையர திங்கள் பாமான் என்ன சொல்லிட்டு நாச்சியார் திருமொழி பாசுரம் அதெல்லாம் சொல்லச்சு நல்ல என் தோழி நாகனமிசை நம்பரர் செல்வர் பெரியர் திருமானிடவர் நாம் செய்வது என் வெல்லு விருவை விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரைவிப்பறே அது காண்டுமே என்று சொல்றார். இதுல நல்ல உபதேசம் செய்ய வல்லவராக இருந்திருக்கிற அந்த தோழியை பார்த்து நல்ல என் தோழி என்ன விபரீத ஞானத்தையோ சம்சய ஞானத்தையோ ஏற்படுத்தாத நல்ல ஞானத்தை நமக்கு ஏற்படுத்துறவளாக இருக்கிற தோழியை பார்த்து சேஷ சயனத்துல பள்ளி கொண்டிருக்கிற நம்ம எம்பெருமான் எப்பேற்பட்டவர் நாகனை மிசை நம்பர செல்வ பெரியர் அவர் பெருமாள் பெரிய செல்வம் கொண்டவர் எல்லாருக்கும் மேலானவர் அது மாத்திரம் இல்ல அல்பமாக இருந்திருக்கிற ஒரு மனுஷ ஜாத்தியில பிறந்து நாம அவரை பார்க்கும்படியாக பண்ண பெரியார் திருமானிடவர் நாம் செய்வது என்ன விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வலிப்பறையில் அது காண்டுமே. வில்லிபுத்தூருக்கு நிர்வாகராக இருந்திருக்கிற பெரியாழ்வார் அவரிட்ட வழக்காக இருந்திருக்கிற எம்பெருமானை நாம விரும்பின பலனை தெரிவிக்கிறது ஒரு வகையாலே எனக்கு எதிர நிக்க வச்சிருந்தாக்கா நாம பார்க்கலாம். ஆச்சாரியர் ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை அடையணும். ஆச்சாரியர் பெருமாளையே நம்ம எதிர கொண்டு நிக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் என்று சொல்வார். வல்ல பரிசு வருவிப்பறேல் என்கிறபடியே அயத்னமாக ஆச்சாரிய முகத்தாலே ஆதல் நாம இதுக்காக ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சாரியன சமாசிரயணம் அண்டினமானாக்க அது போதும். அந்த ஆச்சாரியன் அண்டினமானாக்க ஆச்சாரியன் நம்மளை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் பெருமாளை நம்ம எதிர நிக்க வச்சிடுவா ஆச்சாரியால் என்று அப்படியோ பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த சரணாகதி யசாவஸ்திதா அபிரதாஸ்துமி. இது பிரார்த்தனை கத்தியத்துல எம்பெருமானார் பிரார்த்தனை பண்ற பெருமாள் பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகல ஐகாந்திகா சிந்திக வரபக்தி வரஜான பரம பக்தி கீத பரிபூர்ணான வரத நித்திய விசேஷம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரிதா சேஷாவஸ்தோஜித அசேஷ சேஷதைக்க ரத்திரூப நித்திய கைங்கரிய பிராப்தியபேட்சையா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா. நித்திய கைங்கரிய பிராப்திய பேட்சையா அந்த எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவத்தோஜிதமான கைங்கரியங்களையும் பண்ணணும்னு எனக்கு ஒரு பிரிக்காத அதுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அபிரதா சொல்லே நாம் பண்ணக்கூடிய சரணாகதி எம்பெருமானிடத்துல பண்ணக்கூடிய சரணாகதி இது பரமார்த்தமான சரணாகதி வெறும் மேலுக்கு பண்ற சரணாகதி இல்ல உண்மையான சரணாகதி இது. ஆகையால இது பாரமார்த்திகமாக இருக்கிறதுன்னு என்னன்னா பல தியாகம் பல தியாகம் கர்த்தத்துவ தியாகம் மமதா தியாகம் இப்படின்னா சொல்லக்கூடிய எல்லா தியாகங்களோடையும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த சரணாகதி இது. அது இது வந்து பாரமார்த்திகி பகவத் சரணார் இந்த சரணாகதி யதாவஸ்தி தான் அப்படின்னு பார்த்தேன். இதுல எந்த ஒரு குறவும் இல்லாமல் எப்படி அந்த சரணாகத்தின்றது எப்படி இருக்கணுமோ அஞ்சு அவஞ்ச பார்த்தா
ஐந்து அங்கங்களோட கூடவும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண என்கிற சொவ்வியாபாரத்தாலே அதில் தாம் பண்ணக்கூடிய சரணாகதியினாலேயோ அல்லது ஆச்சாரியாலே ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால எம்பெருமானை அடைவதற்கும் வசீகரண விசேஷத்திலே நம்மை உத்தியர் ஆக்கினதுண்டு. இந்த சரணாகதி பண்ணும்படி இது வசீகரண விசேஷம். ஆச்சாரியால் என்ன பண்ண போறா? நமக்காக சரணாகதி பண்ண போறோம். நாம எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ண போறோம். இதுதான் வசீகரண விஷயம். இதுல உத்தியுக்த இதுல நாம மேல்மேலும் ஈடுபாடு உடையவர்களாக ஆக்கிறது. அப்படி பண்ணினவர் உத்தியுக்தர் ஆக்கினதும் சென்னும் எல்லையாக அபவர்க்க உபாயத்திலே பரியவசிப்பிக்கிற சுகிருத விசேஷத்தை உழைத்ததும். ஒரு கடைசியா ஒரு விஷயத்தை சொல்ல சொல்றேன். பெருமாளுடைய தயையினுடைய உபகாரம். நம்ம எத்தனையோ சுகிருதங்களும் பண்ணிருக்கோம், பாப்பங்களும் பண்ணிருக்கோம். அந்த சுகிருதங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே சொன்னார், அல்பமான பலத்தை கொடுத்து வீணடிக்காமல் அந்த சுகிருதங்களை வரைச்சே ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாகவும் அபவர்க்க உபாயத்திலே பரியவசிப்பிக்கிற சுகிருத விசேஷத்தை விளைவித்ததும். அபவர்க்க உபாயம் மோட்சோபாயம். அபவர்க்கம்ன்றது மோட்சம். மோட்சோபாயமாக இருந்திருக்கிற ஒரு சரணாகதி அந்த சரணாகதியில மூழும்படியான ஒரு எண்ணத்தை கொடுத்து அதை நிலைநாட்டுறது. அப்படிப்பட்ட ஒரு சுகிருத விசேஷத்தை விளைத்ததும் அந்த சுக்கிருத விசேஷத்தை உண்டு பண்ணினதும் பெருமாளுடைய தயையினுடைய உபகாரம் தான். அனுகம்பையினுடைய அவாந்தர உபகாரங்கள் இடையிடையிலே இருந்த உபகாரங்கள் அர்த்தம். அதாவது சாட்சாத் உபகாரம் நிறைய இருந்தாலும் கூட மத்திய மத்திய பண்ணக்கூடிய உபகாரங்கள்னு சொல்லி அறிகிறார். இப்படி அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம்தான் நம்மளை இந்த நிலையில இன்னும் ஒருபடி மேல போனோம்னாக்க இன்னைக்கு இந்த சத்விஷயத்தை நல்ல நாள்ல சத்விஷயத்தை கேட்கும்படி பண்ணினது கூட அந்த பெருமாளுடைய அனுகம்பையினுடைய அனுகிரக விசேஷம்தான், அந்த உபகாரம்தான். அப்படி பெருமாள் பண்ணின உபகாரங்களை ஸ்மரித்து கொண்டு அவருடைய கடாட்சம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்றும் இங்கு சொன்ன மாதிரி தத்வஹித புருஷார்த்த விஷயங்களிலே ஒரு உறுதியான எண்ணத்தோட நாம இருக்கணும்னு அவர் திருடி வாரத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த காலக்ஷேபத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த விஷயத்தை அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹா.